திருச்சி மாவட்டம் சமயபுரம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் கலைவேந்தன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். கலைவேந்தன், வணக்கம். இதுகுறித்த விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? வணக்கம் சந்திச்சா. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் உலக பிரசித்தி பெற்ற அம்மன் தலமாகும். இந்த கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை வந்து அம்மனை வழிபடுவது வழக்கம். எனவே கோவில் வளாகம் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணியானது மேற்கொள்ளப்படும். அது மட்டுமின்றி அதிக எண்ணிக்கையிலான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பார்கள். இந்த நிலையில் இன்று மதியம் வாலிபுரம் பக்தர்களின் செல்போன்கள் திருடுவதை அங்குள்ள காவலர்கள் கண்டுபிடித்தனர். உடனடியாக அந்த வாலிபரை பிடித்து விசாரித்த போது செல்போன்களோ இந்த இடத்து நிர்வாகம் தலைவர காவல் நிலையத்தில் அவரை ஒப்படைத்தது. போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் அரியலூர் மாவட்டம் தாமரசபதியை சேர்ந்த அங்கிருந்து சென்பவரின் மகன் முருகானந்தம் என தெரிய வந்தது. அப்போது முருகானந்தம் இயற்கை உபாதையை கழிக்க கழிவறைக்கு செல்வதாக கூறவே போலீசார் அவரை அனுமதித்தனர். கழிவறைக்கு சென்ற முருகானந்தம் நீண்ட நேரம் வராதை கண்ட போலீசார் உள்ளே சென்று பார்த்தபோது முருகானந்தம் தான் கட்டியிருந்த அரங்கம் கேட்டால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. விவரங்களுக்கு நன்றி கலைவேந்தன்.